வணக்கம் தமிழ் மக்களே, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் தான் தைக்க போகிறோம். அதுக்கு 2.5 மீட்டர் ரேயான் கிளாத் எடுத்திருக்கேன். இதனுடைய அகலம் வந்து 58 இன்ச்சஸ் இருக்குது, அதாவது அகலமாக இருக்கும் இது. அதனால் 2.5 இருந்தாலே போதுமானது இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் தைக்கிறதுக்கு. இதில் இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்துடுறேன், ஏன்னா இது நமக்கு தேவைப்படாது. ஹைட் வந்து 14 வருது, ப்ளஸ் 1 வச்சுக்கிறேன். தையலுக்காக 15 விட்டுக்கிறேன் நான். செஸ்ட் வந்து இது வந்து 40 செஸ்ட் இருக்குது, 1/4 செஸ்ட் ப்ளஸ் 1 வச்சுக்கிறோம். அந்த 1 வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக வச்சுக்கிறேன் நான். ஸோ 11 கிட்ட வருது, அதை அப்படியே இறக்கிக்கிறேன். அந்த அகலத்துக்கு தான் மடித்து போட்டிருக்கேன். ஷோல்டர் வந்து 7 வருது. இந்த சைடு ஆம் ஹோலும் நமக்கு 7 இன்ச்சஸ் இருந்தால் போதுமானது. அந்த 7 இன்ச்சஸ் கீழே வச்சுக்கிறேன். இப்போது இந்த நெக்கு சைடு வந்து உள் பக்கம் 3 வச்சுக்கிறேன். அப்புறம் ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து 6 இருக்குது, பேக் கழுத்து வந்து 3 இன்ச்சஸ் இருக்குது. இந்த 6 இருக்கு இல்லையா முன்கழுத்து, அதிலேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அது நெக் ஷேப் கொடுத்துக்கிறேன். சாதா ரவுண்ட் நெக் தான் கொடுக்குறேன் ஃப்ரண்ட்டுக்கு. ஸ்லீவ் வந்து பாதியிலேருந்து அப்படியே ஷேப் கொடுங்க ஆம் ஹோலுக்கு. இந்த கீழ்ப்பக்கத்துலேருந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க மேல் நோக்கி, கொஞ்சம் ஷேப்புக்காக அப்படி கொடுக்குறேன். ஏன்னா ஃப்ராக் தைக்கும்போது இந்த மாதிரி ஷேப் இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த டாப் போர்ஷன் ரெடி. அவ்வளோதாங்க, இந்த முன் பக்கம் பெட்டி எடுத்துடுறோம். இதிலே பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் வந்துடுது பாருங்கள். ஒன்று தனியாக எடுத்துட்டேன் அது பேக்குக்கு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வர்றதில் இதை இப்படி போட்டு நம்ம ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் கட் பண்ணணும். அதாவது கொஞ்சம் டீப்பாக வரும், அது ஒரு அளவுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எப்பயும் போல் கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணுங்கள், அது போதுமானது. இப்போ இதில் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போன மிச்சம் இருக்க துணி இந்த சைட்லேருந்து இப்படி போட்டு, ஸ்லீவ் வந்து இதில் வந்து 7 இன்ச்சஸ் இருக்க மாதிரி ஸ்லீவ் தான் நான் வைக்க போகிறேன். அந்த 7 இன்ச்சஸ்க்கு இப்படி மடித்து போட்டுக்கணும். பார்த்துக்கோங்க 7 இருக்குது, அதாவது 6.5 மடித்து தைக்கிறதுக்கு சேர்த்து தான் 7 விட்டுருக்கேன். இப்போ இந்த அகலம் வந்து டாப்ஸோட அந்த அகலத்தை அப்படியே வச்சுக்கலாம், அதாவது ஆம் ஹோலுக்கு. ஸ்லீவ் பாட்டம் வந்து 7 இருந்தால் போதுமானது. அதை தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு வெளியே விட்டுக்கிறேன். இந்த ஸ்லீவ் லென்த் இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுவிட்டு அதில் பாதியிலேருந்து அப்படியே ஷேப் கொடுங்க. அவ்வளோதாங்க, ஸ்லீவ் நமக்கு அந்த கர்வ் ஷேப் கிடச்சிரும். இப்போது இதை அப்படியே கட் பண்ண வேண்டியதான். இந்த ஸ்லீவ் அகலம் 7 இருக்கு இல்லையா, கூட 2 விட்டுருக்கேன், அதாவது உள் பக்கம் மடிப்புக்காக தையலுக்காக. இப்போ வெட்டி முடிச்சிட்டோன்னா இதை தனியாக ஷேப் பண்ணணும். ஃப்ரண்ட் ஸ்லீவ் ஆகிடுது, 2 எடுத்து பண்ணிட்டோம். இது ஃப்ரண்ட்டுக்கு. மிச்சம் இருக்க துணி அப்படியே 4 இப்படி மடித்து போடுறேன். அது எவ்வளோ வேணும்னாக்கா நமக்கு இந்த மடித்து போட்டு இப்படி வைங்க, இடுப்போட அகலத்தை அப்படியே வைங்களேன். வச்சா அது எங்கே வருதோ அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது தான் இடுப்புக்கு. இப்போது ஸ்கர்ட்டோட ஹைட்டு 28 இருக்குது, ப்ளஸ் 1 வைக்கிறேன். 29 வருது, ஏன்னா மடித்து தைக்கிறதுக்காக அந்த 1 வைக்கிறேன். 29 வச்சா போதுமானது. இந்த 2.5 மீட்டர் துணியில் அவ்வளோதான் வரும். இதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த கொஞ்சம் இடம் இதில் காமிக்கிறீங்க இல்லையா, அந்த வீடியோவில் பார்க்குறீங்க, அந்த இடத்துல கொஞ்சம் ஜாயிண்ட் வரும். அது எல்லா துணியிலும் அப்படி தான் வரும், மோஸ்ட்லி நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன் எவ்வளோ மார்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஜாயின்ட் பண்ணுற போர்ஷன் மட்டும் தனியாக பிரித்து வச்சு இந்த இடத்துல ஒரு துணி ஒட்டு கொடுக்க போகிறோம் இல்லையா, அதாவது அந்த 10th ஹைட்டுக்கு கொஞ்சம் ஜாயிண்ட். அது எவ்வளோ வருதோ ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேன் நான். ஜாயின்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஷேப் பண்ணிக்குவேன். அவ்வளோதான், இந்த ஸ்கர்ட் பட் முடிஞ்சது. இதுக்கு ஒரு கோட் மாதிரி தைக்க போகிறேன் நான், அது லேஸ் மெட்டீரியல் மாதிரி. நான் ஒரு 1/2 மீட்டருக்கு வாங்கினேன் பாருங்கள். அதை டாப் போர்ஷன் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வெட்டிக்கிறேன். சரி, பாதியாக 2 வெட்டிக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் சென்டரில், ஏன்னா மடித்து ஒரு தையல் போடுறதுக்காக. இப்போது இந்த வெட்டி எடுத்தோம் இல்லையா, இந்த பார்ட் பாருங்கள், இதில் எது நல்ல பக்கம்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை ஃப்ரண்ட் பார்ட்டோட வச்சு அட்டாச் பண்ணணும். அப்படி நான் அட்டாச் பண்ணுறேன் இல்லையா, அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஷேப் கொடுக்க போகிறேன். அதாவது நேர்க்க இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்டில், கொஞ்சம் கர்வாக கொடுக்கலான்றதுக்காக நான் கொடுக்க போகிறேன் இந்த இடத்துல. ஜஸ்ட் இப்படி, அவ்வளோதாங்க. இப்போ இதை இப்படியே மேல் பக்கமாகவே மடித்து தச்சு இந்த லேஸை வைக்க போகிறேன். பாருங்கள், மடித்து தச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம அந்த ஒயிட் கலர் லேஸை நான் வைக்கிறேன்.
ஜஸ்ட் மடித்து கொடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த லேஸ் இருக்கிறதால அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சா கொஞ்சம் லுக்காக இருக்குன்றதுக்காக நான் அப்படி வைக்கிறேன். பாருங்கள், இப்படி வச்சு முடிச்சிட்டேன். இது ஃப்ரண்ட் போர்ஷன் அட்டாச் பண்ணியாச்சு நெக்கோட. இப்போ ஸ்லீவுக்கும் இப்படி மடித்து தைச்சிட்டு அதுலேயும் இந்த மாதிரி லேஸை வச்சுட்டு போகிறேன். அது அதுக்கு மேட்ச் ஆகிடுது. ரெண்டு ஸ்லீவுக்கும் இப்படி தைச்சி முடித்தாச்சு நம்ம. இப்போது இந்த லேஸை வந்து தைச்சி முடிச்சிட்டோமா, இதுக்கு வந்து லைனிங் வைக்க போகிறோம். லைனிங்கும் இந்த டாப்பு, அதாவது பேக்கு ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்கோ அதே சேம் அளவுக்கு லைனிங் வெட்டிக்கிறேன். நான் ஒயிட் கலரில் தான் லைனிங் வைக்கிறேன். இப்போ வச்சு பாருங்கள், உள் பக்கமாக அதை திருப்பி வச்சு ஒரு தையல் போடுறேன். அதாவது கெட்ட பக்கத்தில் அந்த தையல் வர மாதிரி நான் போடுறேன். இப்படி போட்டு முடித்து நெக்கு கட் பண்ணி திருப்பியாச்சு. இந்த போர்ஷன் நமக்கு திரும்பிடுச்சு. இப்போது பாருங்கள், பின்னாடி வந்த பிசரும் தெரியல. இதேமாரியே பேக் சைடும் நான் தைச்சி முடிக்கிறேன். லைனிங் கொடுத்து அந்த நெக்கு கிட்ட கட் பண்ணி திருப்பி முடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடச்சிடுது. இந்த ஷோல்டர் எப்படி அட்டாச் பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த பேக் இருக்குல்லையே அதை எப்படி பிரித்து வச்சுட்டு இப்படி இன் பிட்வீனில் அந்த துணியை நம்ம வைக்கணும். அதாவது ஃப்ரண்ட்டோட துணியை அதுக்கு நடுவில் வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை மேலே மூடி இப்படி ஒரு தையல் போடணும். அதாவது ரெண்டு துணிக்கு நடுவில் இது மாதிரி வச்சு இந்த ஷோல்டர் நம்ம ஃபினிஷ் பண்ணிடறோம். ரெண்டு ஸ்டிச்சஸ் போடணும். இதேமாரி தான் அடுத்த சைடும் வச்சு தைக்கணும். இப்படி தைக்கும்போது அந்த பிசுறு நமக்கு வெளிப்பக்கம் தெரியாது, ஷோல்டர் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போது பேக் சைடுக்கு அப்படியே வச்சு டாப் ஸ்டிச் போடணும். அதாவது அது நல்லா படியிறதுக்காக இந்த டாப் ஸ்டிச்சுங்கிறது. ஷோல்டர் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அப்படியே போட்டு முடிச்சிருங்க. அதாவது நெக்கு, பேக் நெக்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த போர்ஷன் நமக்கு ஃபினிஷ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு கையை ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை இப்படி வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. அந்த லைனிங் துணி இதோடு இருக்கிற மாதிரி ஃபுல்லாக தையல் பண்ணிட்டு கை சென்ட்ரல்லேருந்து இந்த ஹாஃபு, அந்த சைடு கை அந்த ஹாஃப், அப்படி மாதிரி தைக்க போகிறேன் நான். பாருங்கள், கையை அட்டாச் பண்ணியாச்சு இது கூட. இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணணும். நமக்கு சைடு எவ்வளோ இருக்கோ அதை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேக் சைடுக்கு போ வைக்கிறதுக்காக நான் வெட்டிக்கிறேன். அது நம்ம விருப்பம் தான், எவ்வளோ நீளம் வேணுமோ அகலம் வேணுமோ. இப்படி மேலே ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு இதை ஆயின் பண்ணிட்டால் இந்த ரெண்டு போ நமக்கு நீட்டாக கிடச்சிருங்க. இந்த போவை இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் அட்டாச் பண்ணணும். இது பாருங்கள், ஷோல்டர் ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ இதில் ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த போவை நான் வைக்கிறேன். அதாவது ஒரு சைடுக்கு ஒன்று, அதே டிஸ்டன்ஸில் இன்னொரு பக்கமும் வச்சு நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து, அதாவது ஸ்லீவ்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு தையல் தைச்சாச்சு. பேக்கில் டாட் பிடிச்சிருக்கேன் நான், அதுக்கும் சேர்த்து தான் வேஸ்டில் விட்டுருக்கேன். இப்போ இந்த போ வந்து உள் பக்கமாக போகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட்டில் இந்த ஜாயிண்ட்டை பண்ணியாச்சு, அதாவது அந்த ஒட்டு இருக்கு இல்லையா, பண்ணிவிட்டு அதை ட்ரிம் பண்ணிட போகிறேன். இப்போ ஸ்கர்ட் பார்ட் நமக்கு ரெடி. இந்த இடம் எதுக்கு ஜாயிண்ட் வருதுன்னு எனக்கு வந்து அயன் பண்ணுறதுல ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதனால் இதை ஜாயிண்ட் போட்டிருக்கேன். துணி கொஞ்சம் கருகிடுச்சு, என்ன பண்ணுறது, அதெல்லாம் சகஜம்தானே. அப்புறம் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு துணி ஒட்டு போட்டேன். இப்போ பாருங்கள், இடுப்பு பகுதி ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சைடு ஜாயின் பண்ணிக்கணும். இதை கீழே மடித்து தைச்சிடணும். தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இடுப்பு. பாருங்கள், தைச்சி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இந்த ஃப்ராக்கோட பேக் சைடு இருக்குது. ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? நீங்களும் இது மாதிரி ஃப்ராக் தைக்க ட்ரை பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.